இதோ பாருங்க நான் வந்து அடுப்பு பத்த வச்சிட்டேன். ஒன்னு சொல்ல போனா நான் தாங்க லேட்டு. இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு காரணமே நான் வீடியோ போடாததுக்கு காரணமே நான் தான். இப்போ நம்ம முந்திரியை போட்டு ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெய் நல்லா சூடாயிடுச்சு, பபிள்ஸ் வருது பாருங்க. நம்ம இப்போ முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனா வர வரைக்கும் வறுத்து எடுங்க. நம்ம வந்து ரவா லட்டு செஞ்ச மாதிரியே தான், இதுவும் ரவா ரவால தான் நம்ம செஞ்சு செய்யணும். நல்லா ப்ரௌனா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் இதோ பாருங்க முந்திரி நல்லா வறுந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சிடுறேன். இதோ பாருங்க இந்த கப்பில் தான் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தாங்க பிடிக்கும், அதனால தான் நான் இதே கப்பில் சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஆனால் ப்ளீஸ் தீயை விடாதீங்க. இந்த ரவை வந்து இந்த ரவை மட்டும் இல்லை, நெய் எவ்வளோ ஊற்றினாலும் ரவெல்லாம் இழுத்துக்கும் நெய்யை. ஏன்னா நிறைய போடுவோம்ல, நெய்யோட ரவை அதிகமாக போடுவோம், அதனால் இழுத்துக்கும் ரவை. இதோ பாருங்க ஒரு ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ரவை வறுக்கிறதுனாலே. அந்த ஸ்மெல் வந்துருச்சுன்னா ரவை வந்து நல்லா வருந்துடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் ரவைக்கு வந்து 1.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். ஏன் நம்ம இப்போ தண்ணி ஊற்றுறோம்னா, ஏன்னா வந்து அந்த ரவை வந்து நல்லா வேகணும். இன்னும் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக ரவை கிடைக்கும், நம்ம கேசரி கிடைக்கும். இப்போ நம்ம 7 கப் 1/2 கப் திரும்பவும் ஊற்றுற பாருங்க. ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நம்ம ஏன் கேசரி பவுடர் போடுறோன்னா கலருக்காக தான் போடுறோம். நீங்கள் வேணும்னா ஒயிட்ல ஒயிட்டா அப்படியே போட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு. என்னோட ரவை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு வதக்கினா ஒரு ஈரப்பதம் வரும். நம்ம வந்து சர்க்கரை சேர்த்தா இது மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அது மெல்ட் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி தாங்க இருக்கும். இதோ பாருங்க என் கேசரிய சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லோ கலரில் தெரியும், ஆனால் இது வந்து ஆரஞ்சு கலர் தான். இப்போ நான் நெய் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். இதை நான் ஆற வச்சு ஆறுனப்பருக்கும் இது நான் உங்களுக்கு சூப்பராக நார்மல் பதத்துக்கு வந்துடும். நான் உங்களுக்கு ஆற வச்சு இதை காமிக்கிறேன். நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஆற வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் என்னோட